இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஓடக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுவும் இந்த மன்னிப்பு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சாரி அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். மன்னிப்புன்னா தமிழ் வார்த்தை இல்லை. மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை. அந்த டைலாக் மேலே அது தமிழ் வார்த்தை இல்லைங்கிற ஒரு பொதுவான இது இருக்குது. நம்முடைய இலக்கியங்களில் அதுக்கு வந்து வெவ்வேறு வார்த்தைகள் இருக்குது. பொருதி அப்படின்னு ஒரு வார்த்தை, அது வந்து மன்னிப்போட வேற்று வார்த்தை. இவர் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது, திருவள்ளுவர் எழுதினது. அதில் மன்னிப்புங்கிறதுக்கான ஈக்குவலண்ட் வார்த்தை ஒருத்தல். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த வார்த்தை ஆராய்ச்சியெல்லாம் இங்கே மேட்டர் இல்லை. என்னவோ சாரி கேட்குறோம், மாப்புன்னு சொல்கிறோம், மன்னிச்சுக்கன்னு சொல்கிறோம், மன்னிச்சு அப்படின்லாம் சொல்கிறோம், எது வேணாலும் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அதன் உண்மையான உணர்வு என்ன, இதான் மேட்ரு. மன்னிப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு என் நியாயத்தின்படியே நான் செய்தது தவறுன்னு எனக்கு தோணிருச்சுன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் நேராக நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறது பேர் தான் மன்னிப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. என் தவறை நீ ஏற்றுக்கொள், என் தவறை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் மன்னிப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. என் தவறு, நான் தவறு செஞ்சுட்டேன், இந்த தவறையும் மீறி என்ன உன்னுடைய கட்டத்துக்குள்ளே நீ எப்படி என்னை வச்சுருக்கியோ. இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க வச்சுங்களேன். ஒரு கணவன் வந்து ஒரு தப்பு பண்ணிடுறாரு, இதுலையே ஒரு சின்ன தப்பு பண்ணிடுற வச்சுக்கலாமே. அந்த சின்ன தப்பை மனைவிட்ட போய் ஆமாம் நான் பண்ணதான் மிஸ்டேக்கு சாரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி பண்ண போச்சுன்னு மறுபடியும் சண்டைக்கு நின்னாங்கன்னா இவங்க அந்த கட்டத்துக்குள்ளே பழையபடி ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஆனால் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே சாரி சொல்லுங்கள் ஓகே அப்படின்றாங்க. இப்போ இந்த மன்னிப்பில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மன்னிப்பு கேட்குறது, இன்னொன்று மன்னிப்பு கொடுக்கறது. மன்னிப்பு கேட்குறதுனா அதில் தான் நம்ம ஈகோ தாண்டவமாடிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் யாராவது மன்னிக்கிறோம், எதை எடுத்தாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஒரு லைக் போட்டியே, லைக் போட்டியா, நான் ஒரு போஸ்ட் போட்டேனே லைக் போட்டியா, வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறேன்ல, ஒன்று ஒரு ரிப்ளை பண்ணால் உனக்கு என்ன குறைஞ்சி போதே, இப்படி கேள்வி கேட்டு ஒருத்தர் பயங்கரமாக டென்ஷன் பண்ணுறது. அப்போ அவர் இந்த கேள்வி கேட்கப்பட்டவர் இருக்கார்ல, பதில் அவர் என்ன சொல்கிறார், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பார், சாரிப்பா டைம் இல்லை இப்படி ஏதாவது சொல்லிடலான்னா இது எப்படி நம்ம சாரி சொல்ல போச்சு. உண்மையாகவே நம்ம வேணும்னு செய்யலை, இருந்தாலும் வேணும்னு செய்யலைன்னு புரிஞ்சுக்காமல் என்ன எப்படின்னா பஞ்சாயத்து பண்ணுறது. சாரின்னு சொன்னால் என்ன சாரின்னு சொல்லிட முடியுமா? யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டா கூட நான் ஏன் இடித்தேன்னு தெரியுமான்றதுக்கான விளக்கம் தான் சொல்லிகிட்டே உட்காந்துருப்பான். வண்டி ரெண்டு பேர் இடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இடிச்சிட்டா நான் லெஃப்ட்டில் வந்தேன் நான் கரெக்டாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஐயா இடிச்சிட்டேன் ஐயா சாரி, இடித்ததுனால உனக்கு வலிச்சிருச்சுல சாரி, முடிஞ்சு போச்சு, SORRY அவ்வளோதான். ஆங்கிலத்தில் தமிழில் மன்னிச்சுங்க, இதில் என்ன காமெடினா நம்ம மொழியில் சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், சாரி அப்படின்ட்டு போகலாம். அந்த சாரி இதை விட கோபமாக ஒரு மனுஷன் சொல்லவே முடியாது. உண்மையிலேயே குழந்தைகளுக்கு மன்னிப்பை சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு மன்னிப்புங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க, மன்னித்து பழகுங்கள், மன்னிப்பு கேட்டு பழகுங்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தையில் கற்றுக்கிட்டா மேலே வந்துடும். தொட்டில் பழக்கம் தான். அப்போ அந்த தொட்டில் பழக்கத்தில் என்ன செய்யணும்னா மன்னி ஒரு இடத்துல தப்பு பண்ணாங்கன்னா மன்னிப்பு கேளு. எப்படி கேட்கணும்? இந்த குழந்தைங்கள்ட்ட சாரி கேட்க சொன்னால் செம கோவமாக வரும், சாரி அப்படிங்கும், ஏன் கேட்டு தொலைஞ்சிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மனசார மன்னிப்பு கேட்கணும், சாரி குழந்தைகிட்ட நான் பண்ணது சாரி தான் உணர வையுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த உணரும் போது என்ன ஆகும்னா உணர்ந்து சாரி கேட்குறத இந்த உலகமே வேடிக்கை பார்க்கும், அழகாக இருக்கும். ஏதோ நிறைய பேர் நம்ம சாரி கேட்டதை பார்த்துருக்கோம், நிறைய பேர் உணர்ந்து சாரி கேட்குறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ உணர்ந்து சாரி கேட்குறது. இன்னொன்று மன்னிப்பு கொடுக்கறது, மன்னிச்சு விடுறது. மன்னிச்சு விடுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மன்னிப்பு கேட்குறது எவ்வளவு கடினமோ எவ்வளவு போராட்டமோ அதே மாதிரி தான் மன்னிப்பு கொடுக்குறதும். மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் கமல். அப்போ அந்த மாதிரி என்னென்னா மன்னிப்பு கொடுக்குறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மன்னிப்பு கொடுக்குறதுலாம் என்ன ஒரு மேட்ரு, ஒருத்தனை மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. உலகத்திலேயே உன் பகைவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை கொடுப்பதாக இருந்தால் அவனை மன்னித்து விடு அப்படிங்கிறாங்க. மன்னிச்சு விட்டுரு போ போ போயிட்டே இரு அப்படின்னு. அப்போ அந்த மன்னிக்கிறதுங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா பெருந்தன்மையிலேருந்து வரும். சின்ன விஷயம் சரி தொலையுது மன்னிச்சு போ, மன்னிச்சுட்டேன் அவனைய, மன்னிச்சுட்டேன்னதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அழகாக சொல்கிறாங்க, யூ கேன் ஃபர்கிவ் பட் டோன்ட் ஃபர்கெட். ஒரு தவறு, அந்த தவறை மன்னித்து விடலாம் ஆனால் அதை மறந்து விடாதீர்கள். ஏன் அப்படின்னா அதே தப்பை திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு கொலை பண்ணிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்டார் சரி விட்டீங்க, மறுபடியும் இன்னொரு கொலை பண்ணாருன்னா ஏன்னா மன்னிப்பு கேட்டால் கிடச்சிரும்ன்றது. அப்ப தண்டனைக்குரிய குற்றமாக இருக்காலும் தண்டனைக்குரிய இல்லாத குற்றமாக இருந்தாலும் சரி மன்னித்து விட்டு விடுவதுங்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் மன்னிப்பை மறக்கக்கூடாது. நம்ம மன்னிச்சிட்டோங்கிறத மறந்துடக்கூடாது. எதிராளி நம்ம மன்னிச்சு தான் விட்டுருக்காங்க, நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மன்னிப்பு கொடுக்கறதுல வந்து குடும்பங்கள்லேருந்து ஆரம்பித்து சகோதர சகோதரிகள் குழந்தைகள்கிட்ட சகத்தை கொடுக்கலாம். மன்னிச்சிரு, குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக மன்னிச்சு பழகிடும். இப்போ தான் கொஞ்சம் ஈகோலாம் நிறையா குட்டி பசங்களுக்கு நிறையா இருக்குது. முன்னாடிலாம் சின்ன பசங்களாக இருந்தபோதெல்லாம் அடிச்சுக்கிட்டது எதுக்குன்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஈன்னு வச்சு நிற்போம். அப்புறம் தான் தெரியும், சை நேற்று சண்டையாச்சு இவனோட அப்படின்ட்டு மறந்துடும். மன்னிப்பு சாதாரணமாக நடந்துடும். யாரோ ஒருத்தர் ரொம்ப மோசமாக கோச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு வாரம் பேச மாட்டாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டியா இப்படி பேசி முடிஞ்சிடும். மன்னிப்பு கூட கேட்க வேண்டியதில்லை. கணவன் மனைவி கடையில் இன்றைக்கி நடக்கிற நிறைய நாங்கள் ஒரு உளவியல் ஆலோசகராக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது கணவன் மனைவி கூட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் ஈகோவும் அவங்க ஈகோவும் மேட்ச் ஆகாது. வேறு ஒன்றுமே கிடையாது. நான் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நான் பண்ண தப்பு மன்னிப்பு தப்புன்னு சொல்லு விட்டுறேன் அப்படின்வாங்க. ஒன்றுமே இல்லை. காரில் எங்கேயா போய் இடிச்சிட்டிங்கன்னா இடிச்சவன் சாரி ஏன் கேட்காம போகிறான் சார் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அப்போ அது கேட்குறதே ப்ராப்ளம். இன்னொன்று கொடுக்கறது ப்ராப்ளம். சரி மன்னிச்சு விட்டுறேன்றத அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிற நினப்பு. ஸோ மன்னித்தல் வந்து ரொம்ப அழகான விஷயம். ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, எஸ் ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ஃபர்கிவ் யூ. அந்த ஃபர்கிவ் தான் மன்னிப்போட ரிசல்ட். அதை மன்னித்து பழகலாம். பொருதல், அதை தான் பொருதி பழகலாம். ஒருத்தல் தான் மன்னிச்சு பழகிறது. அவங்க மன்னிப்பு கேட்குறது ஒன்று, மன்னிச்சு பழகிறது ஒன்று. ரெண்டுமே மன்னிப்புங்கிற ஒரு அழகான விஷயத்தை பழகும். வாழ்த்து.